பொதுவாக அடுத்த தமிழ் சினிமாவில் அதுதான் அதிக எதிர்பார்ப்பில் இருக்க படம். ஸ்டில்லு நாளடி தான் விடுவாங்க, விட்டாங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இது லோகேஷ் யூனிவர்ஸில் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக தான் தலை, இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் தலை ஃபேன் தான், பட் இருந்தால் தளபதி ஃபேனுக்காக மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தரமாக நினைக்கிறோம். ஆனால் நான் தளபதி ஃபேனு, நம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன் தளபதி படத்துக்கு தான், அந்த படத்து அதுக்கு முன்னாடி வாரிசு இருக்குது. ஸோ வாரிசை நம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன், தரமாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ செய்கை இருக்குது. இல்லை வந்து விஜயும் ஒரு நெகட்டிவ் சைடில் இருப்பாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய், ஏன்னா அவர் ஒரு ஃபேன் தான். தளபதி தனி கேங்கா, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவருன்னு ஒரு தனியாக ஒரு கேங் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ படம் வந்தால் பார்ப்போம். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் தான் படத்துக்கு. ரோலெக்ஸுக்கும் தளபதி கேங்குக்கும் ஃபைட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ண்ணா, கண்டிப்பாக. ரோலெக்ஸுக்கும் தளபதி கேங்குக்கும் செப்பரேட் செப்பரேட் கேங்காக இருந்து ஃபைட்டு வந்துச்சுன்னா ரொம்ப மாசாக இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும், கண்டிப்பாக. ஒன்னா இருந்தா இன்னும் மசா இருக்கும். ஆமா, ஒன்னா இருந்தா இன்னும் மசா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஃப் நைட் ஹாஃப் நைட் நின்னுட்டு லாஸ்ட்ல ஃபைனலி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பழைய படத்துல ரெண்டு எடுத்து சொல்லு, விஜயும் வந்து சூர்யா நடிச்ச ரெண்டு படத்தை எடுத்து சொல்லு, நேருக்கு நேரு. லைக் அந்த மாதிரி படத்துல எல்லாம் காம்படிஷனா இருந்துட்டு லாஸ்ட்ல சேர்ந்து ஃபைட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஸ்கிரீன்ல எல்லாரும் வரும்போது ஸ்கிரீன்லாம் பத்த விட்டுருவோம் நாங்க, திரை தீ பிடிக்கும் அவ்வளவுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நல்லாவே எதிர்பார்க்குறோம் நாங்கள். எல்சியும் வந்து இதில் ஜாயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, கமல் சார் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் படம், ஒரு விக்ரமோட வந்து ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. த்ரிஷாவும் வந்து சேர்ந்துருக்காங்க வந்து இன்றைக்கி சொன்னாங்க, 14 இயர்ஸ் கழிச்சு த்ரிஷாவும் வந்து கூட சேர்ந்துருக்காங்க தளபதியோட, செம்மையாக இருக்கும். இன்னும் அனிருத்தம் உள்ள வந்துட்டார்னா தெரி தீ பெரிய தீ பிடிக்கும் தான் நினைக்கிறேன், தீ பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவார் அவர். ரோலெக்ஸ் வராரான்னு தெரியல, வந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு கேங்கும் பற்றி பேசினாருன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும், ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட் தான் கண்டிப்பாக, பயங்கரமாக இருக்கும். சான்ஸே இல்லை, நீங்கள் சொல்லும் போதே வந்து புல்லரிக்குது. ஸோ அதெல்லாம் நடந்தனா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், கமலும் விஜயும் படம் ஒன்றா பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு நல்ல ஹைப்பாக இருக்கும் சொல்லப்போனால். நான் யூஸ் பண்ணால், ஏன்னா லோகேஷ் கமல் ஃபேனு, ஸோ அவர் யூஸ் பண்ணால் நம்ம இதிலே 367 பார்க்கலாம், அப்புறம் கைதி 2 பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக கார்த்தி உள்ள எடுத்து வந்துருவாங்க, கன்ஃபார்ம் கார்த்தி இதில் வந்துடுவார். ஸோ படம் பாதி ஸ்டாண்ட் அலோன் பாதி அந்த எல்சியூவில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் தெரியணும். ஆமாம், கன்ஃபார்ம் லோகேஷ் கனகராஜ் தான், அவ்வளோதான். கண்டிப்பாக எல்சியூவில் மூவி வருதுன்னா ரோலெக்ஸ் ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஹிண்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ விக்ரம் எண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ சொல்ல போனால் இப்போ ஏதாச்சும் ஒரு லீக் இது லீக் இப்போ மும்பைன்றாங்க, அதேமாதிரி மும்பை கேங்ஸ்டர்னா இப்போ ஒரு ரோலெக்ஸ் கனெக்ட் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்போனா ஒன்று இவர் ஒரு கேங்ஸ்டராக இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு இல்லை ரோலெக்ஸ் கீழே வேலை செய்கிறா இருக்கணும். ஸோ இன்னொன்னா விஜய் சேதுவும் படத்தில் இருக்கா மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கிட்டக்கா இப்போ இன்னும் வாரிசு நமக்கு ஸ்டோரி என்னன்னு தெரியல. ஸோ படம் வர ஒரு இதில் தான் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ அதனால தான் இது வரைக்கும் இன்னொன்று என்னன்னா இப்போ விஜயன் த்ரிஷாவும் குருவிக்கு அப்புறம் நினைக்கிறேன் அது அந்த பேரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் லோகேஷ் நம்பி தான் இருக்குது, அவர் யூஸ் பண்ணிட்டாருன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் படம். எல்லாம் இந்த பாட்டிலே வருவாங்களா என்னன்னு தெரியல, அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதான் எப்படி இருக்கும், அதான் சொன்னேன் தமிழ் சினிமாவில் இப்போ இதுதான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு பாட்டில் நல்லா மாறணுமா சொல்லிட்டாரு, திரும்ப நெக்ஸ்ட்டு தாண்டி காட்டணும் நம்பிக்கை இருக்கும். எல்சியும் வரும், எக்ஸ்ட்ராவும் இருக்கும் படத்தில், நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள், நல்ல வசதிகள் இருக்குது. இவரும் தளபதி ஃபேன் தான். அதிர்வன் அதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, தீன் வந்துச்சு தீ தளபதின்ட்டு இன்னும் தேட்டரையே வெடிக்க போகுது பாருங்க, கண்டிப்பாக மோஸ்ட் வெயிட்டிங் வேறு லெவல். நான் அது சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாரிசுக்கு வெயிட்டிங்கு, படம் நல்லாயிருக்கும்ண்ணா, நல்லாயிருக்கும், எதிர்பார்க்கணும். நல்லா எக்ஸ்பெக்ட் தானே பண்ணுவோம், ஏன்னா தளபதி சொல்லவே தேவையில்லை நமக்கு, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நமக்கே தெரியும். ஏன்னா நான் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மொத்த தமிழ்நாடே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா தளபதி 67 இப்போ வருதுல வாரிசு, அது கூட அவ்வளோ ரீச் இருக்கானு தெரியல. இப்போ இருக்கிற லோகேஷுக்கு அவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் பூஜை போட்டிருக்காங்க, இன்றைக்கி தானே போட்டிருக்காங்க, இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. ஸோ மேபி அந்த விக்ரமோட கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு, பார்த்தா தெரியும். அது வந்தால் சூப்பராக தானே, ஏன்னா நமக்கே லாஸ்ட்டில் சூர்யா வந்தது. ஸோ அதோட கண்டினியூ அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், வந்தால் தான் தெரியும். ஸோ வந்தால் தான் ஸோ அவர் லோகேஷ் எப்படி அவர் மைண்ட் செட்டில் அப்படி எப்படி யோசிச்சிருக்கான்னு அவருக்கு தான் தெரியும், பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக வெயிட்டிங் நான் 67 வாரிசோட அதில் எக்ஸ்பெக்ட், எல்லாத்துக்குமே தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஃபுல்லுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக தான் வெயிட்டிங், படத்துக்காக தான் வெயிட்டிங். கண்டிப்பா மாசா இருக்கும். ஆமா, நான் அதுதான் கதை, கண்டிப்பா மாசா அப்படினா தான் நம்ம பார்க்க முடியும். ஏனா விக்ரம்ல அப்படி தான ஒவ்வொரு கேங்கா இருந்தாங்க. சோ விக்ரோட கனெக்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். சோ அவரு லோகேஷ் தான் நாங்க एक्चुअली விக்ரம் மோடி கனெக்ட் இருந்துச்சுனா
கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆமா வாரிசோட அதை தான் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாரிஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை, 67 ஹைப் தான் இப்பையில இருந்தே போயிட்டு இருக்கு. அவன் இன்னைக்கு பூஜை நடந்துச்சு, ஸோ போன்ஸ் எல்லாம் அலவுட் இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வெளியில எதுவுமே அவர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் கூட எந்த போட்டோஸுமே வெளியில வரல, அதுல இருந்தே அவங்க புதுசா ஏதோ பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 days வந்து அந்த ப்ரோமோ ஷூட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு அந்த விக்ரமோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி இதுலயும் ஒன்று புதுசா ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா புதுசாக தான் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா வரணும். ஹிந்தியில் நிறையா 3 ஹீரோ 4 ஹீரோ வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் இன்னும் 2-3 டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டி ஹீரோஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் படம். லோகேஷ் கனகராஜ்க்காக தான் ப்ரோ ஓப்பனாக சொல்ல போனேன். ஏன்னா லைக் இப்போ விக்ரம்க்கு அப்புறம் வர ஹைப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருதா இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபிலிமா இப்போ தெரியல என்னென்ட்டு. ஆனால் சொல்ல போனால் இது ஓவர் ஹைப்டாக இருக்குது. ஆனால் சொல்ல எனக்கே ரொம்ப, ஏன்னா கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க, இன்னொன்று மியூசிக், அப்புறம் த்ரிஷா லீடுன்றாங்க இன்னொன்று. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த ஏவிஎம்னு தான் பூஜை போட்டுதான் இருந்துச்சு. ஸோ நிறைய லீக்டு பிக்சர்ஸும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டே இருக்குது இன்னும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா லைக் ப்ரொமோ ஷூட் போகிறேன்றாங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு தவிர எதுவுமே கிடையாது. ஸோ இதை இப்போ இன்னும் நல்லா யூஸ் பண்ணிட்டாருனா இப்போ விஜய் வச்சு இப்போ மாஸ்டருக்கு, ஏன்னா மாஸ்டர் 50% லொக்கேஷன் 50% விஜய் இருந்துச்சு. ஸோ இதில் ஃபுல் 100% லொக்கேஷ் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா விக்ரமோட ஸ்வேஷாட் ஹிட் ஆகும்னு தோணுது. ஸோ அதே மாதிரி தான், ஏன்னா இன்னொரு த்ரிஷாவோட பெரிய ஃபேன் நான். ஸோ த்ரிஷா நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் மியூசிக்கும் அனிருத் இல்லாமல் வேறு யாராச்சும் யுவனோ இல்லைனா ஹிப்ஹாப் தமிழை வச்சு யூஸ் பண்ணாலும் இதுவாக இருக்கும். ஸோ இப்போது அதான் லொக்கேஷன் மட்டும்தான் அவர் கையில் தான் இருக்குது இப்போ என்ன பண்ண முடியும்னோ. ஸோ அவ்வளோதான் போயிட்டுருக்கு, பார்ப்போம்.